ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டெய்லி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைடு பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக இது வந்து நம்ம வெளியில் வாங்குறப்போ வந்து அதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பப்ரிக்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் ஃபார்மெட்டில் நிறையா வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம், சேம் டைம் நம்ம கேஎஃப்சியில் பாப்கார்ன் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோன்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1 inch அளவுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில். அப்புறம் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 2 cloves அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 slices வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் கிடைக்கும். ஸோ இதை அரைக்கிறப்போ கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கர்ட் இருந்துச்சுன்னா ஒரு 1 cup அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை விட வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செய்கிறப்போ உங்களுக்கு சிக்கன் வந்து இன்னும் ஜூஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு 1 cup அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கிறேன், நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/2 lemon ஜூஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி பால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போது இதில் வந்து ஒரே ஒரு எக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ், ஆனியன், ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிக்விட், அந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 teaspoon அளவுக்கு சோயா சாஸ், 1 teaspoon அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், 1 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நான் இன்றைக்கி 250 grams அளவுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 3 hours அளவுக்காச்சும் நம்ம மேரினேட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்தா கூட சிக்கன் வந்து இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஓவர் நைட் தான் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக கிடச்சிருந்தது. ஸோ நம்ம இப்போ அதை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மிக்சர், நமக்கு ஒரு ஃப்ளோர் மிக்சர் வந்து ரெடி பண்ணணும் கோட்டிங்காண்டி. ஸோ அதில் வந்து ஒரு 1 cup அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு ஜீரா பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் 1/2 teaspoon அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மேஜிக் மசாலாவே இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கோட்டிங் ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கோட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளோர் மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 2 times கோட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரில் எல்லா பீசஸையுமே கோட்டிங் பண்ணி சிங்கிள் கோட்டிங் முடிச்சிடணும். ஸோ செகண்ட் கோட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு வச்சிடணும். ஒரு 2 seconds அளவுக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பீசஸை எடுத்து நம்ம அகைன் இதே ஃப்ளோர்லேயே வந்து கோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் நிறையா இருக்கும். நீங்கள் அதிலேயே டிப் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் டேஸ்ட்டு. அதுவுமே நமக்கு வந்து நல்லா
ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால நல்லா கூலாக தான் இருக்கும். ஸோ அந்த கூல் மிக்சரில் நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோரில் வந்து கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எதனால் கோல் டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டரில் நம்ம டிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பீசஸ்க்கு வந்து அது ஒரு சடன் ஷாக் மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கோட் பண்ணுற அந்த ஃப்ளோர் வந்து நல்லா ஈஸியாக வந்து அதில் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கோல்ட் வாட்டரில் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக எப்படி கோட்டிங் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கிராக் கிராக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ ஆயில் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 seconds அளவுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போடணும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு ஈவனாக வேகும். ஸோ பாருங்கள், செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கிறிஸ்பி பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ சிக்கன் பீஸ் பாருங்கள் செமையாக இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்டர் லேயர் நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு, இன்னர் லேயரில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.